அன்பின் பிதாவே நன்றியோடு நம்முடைய வார்த்தையை அழிவில்லாததும் மாசற்றதும் என்றென்றும் நிலைத்திருக்கிறதுமான ஜீவ வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே அறிந்து கொண்டு கேட்கப்படுகிற இந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்திலே நல்ல விதையை போல விதைக்கப்பட்டு மிகுந்த பலன் கொடுக்கிற விதத்தில் எங்களோடு நீர் பேசும். இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியிலே கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் இடம் கொடுக்கிறோம். தேவனுடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் ஞானத்தை அருளுகிற ஆவியானவர் எங்களோடு இருந்து இந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாட்டை கிறிஸ்து இயேசுவை கொண்டு தேவன் முடித்த மகிமையான காரியங்கள் என்னதென்று அறிந்து கொண்டு கர்த்தாவே நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே சபையராமே என்று சொல்லும் நல்ல கரளை தட்டி நாம் தேவனை துதிப்போமே. மே தேவன் அருளினதை எப்படி பெற்றுக்கொள்வது என்கிற அருமையான காரியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். நிறைய திருச்சபைகளிலே தேவனிடத்திலே மிக அதிகமாக கெஞ்சி அழுது எப்படியாவது எனக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டீரா என்றெல்லாம் ஜெபிக்கிறத நான் கேட்டிருக்கேன். நானும் கூட அப்படிலாம் ஜெபிச்சிருக்கேன். ஆனால் உண்மை என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, ரொம்ப முக்கியமானது. நான் கேட்டு அழுது கெஞ்சி மன்றான்னு பிறகுன்னு தேவன் எனக்கு கொடுக்கல, எனக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று வேதம் சொல்லுது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. நான் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவை கொண்டு தேவன் எனக்கு என்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடிச்சிருக்கேன். இந்த ரட்சிப்பின் வழியாக அதை பேதுரு தன் நிருபங்களில் எழுதும்பொழுது சொல்லுகிறார், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவையும் தந்தருளின தேவன். பவுல் தன் நிருபங்களில் எழுதும்பொழுது சொல்லுகிறார், எல்லா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால உன்னதங்களில் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்கள் சொல்லும்போது உடனே நீங்க பரலோகத்துக்கு போனாதான் ஆசீர்வாதம் நினைச்சு கூட, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே, அல்லது ஆசீர்வாதம் எங்க இருக்கோ அங்கேயே உங்க உட்கார வச்சிட்டார். அப்படின்னா தேவன் கொடுத்துட்டாருன்னு சொல்லுது. என்னுடைய பாவத்திற்கான மன்னிப்பு, அந்த பாவத்தில் இருந்தனை நீக்கி தேவ நீதியை எப்பயோ கொடுத்துட்டார். சுகம் வேதம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையிலே அவரை அடிப்பதற்குன்பாக அறைவதற்குன்பாக சிலுவையில் அறைவதற்குன்பாக அடித்த ஒவ்வொரு காயங்களால் நான் சுகமானேன்னு எழுதியிருக்குது. அவரை தலையில முன்படி சூட்டப்பட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற அத்தனை சாபத்திலிருந்தும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உபாகம் 28:15 வீட்டில் போய் படிச்சு பாருங்க, சாபம்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. அத்தனை சாபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி மீட்டுட்டார். இப்போ என்ன சுகமாயிட்டேன்னு சொல்லுது, சாபத்தை நீங்களாக்கிட்டார் என்னது, என்ன கர்த்தர் தேவ நீதி ஆக்கிட்டாருன்னு சொல்லுது, நான் ஆசீர்வாதமானவன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பேதுரு சொல்றாரு, நீ இதை அடையணும்னா ஜீவனை விரும்பு. எல்லாம் சொல்லுவோம் நல்ல நாளை காணணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வேணுமா. அப்போ இந்த ரட்சிப்புன்னு சொல்லும் போது ஜீவனை விரும்பி நல்ல நாளை பார்க்க முடியுமா? எப்போ தெரியுமா நல்ல நாள் வரும்? இந்த வாயில வார்த்தையை மாற்றும், விசுவாசத்தோட பேச கத்துக்கணும். ஏற்கனவே செய்து முடித்ததை பெற்றுக்கொள்ளும்படி நீங்க சில காரியத்தை செய்யணும்னு சொல்லுது. ஆகவே நான் வந்து ஃபெய்த் டு ரிசீவ், விசுவாசத்தில் எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு உங்களுக்கு நான் போதிச்சேன். அப்புறம் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம், எல்லாம் ஏற்கனவே இதை நிறைய போதிச்சிருக்கேன் நான். இப்போ வந்து விசுவாசத்தில் எப்படி வாழ்வது என்று நம்ம பார்த்துட்டோம். விசுவாசத்தில் வாழ்ற ஒரு வாழ்வு இருக்குது. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அந்த விசுவாசத்தில் வாழ்ற வாழ்க்கையை குறித்து ஆபகவுக்கு 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11,
எபிரேயர் 10:38. இப்படி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லப்பட்ட வார்த்தை திரும்ப திரும்ப மேற்கோள் காட்டுது. வேதத்தில் சில காரியத்தை நம்ம விளங்கிக்கணும். எது அடிக்கடி திரும்பி வருதோ அதை கொஞ்சம் கவனம் செலுத்துன்னு அர்த்தம். விசுவாசத்தில் நீங்கள் நல்லா வாழ முடியும். அப்படின்னா நம்ம விசுவாசத்தில் வாழ்வது என்ன என்று அறிந்து கொள்ளும்படி முதலாவது விசுவாசம் என்னன்னு தெரியணும். ஆகவே நான் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு வரேன். விசுவாசம் என்று சொல்லும்போது விசுவாசம் நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இந்த காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லும் பொழுது இந்த விசுவாசம் என்பது இட்ஸ் லைக் எ டைட்டில் டீட். ஒரு நிலத்தையோ ஒரு வீட்டையோ வாங்கும்போது அந்த வீட்டுக்கு அந்த நிலத்துக்கு நீங்கள் தான் சொந்தக்கார் என்பதை எதை வச்சு சொல்ல முடியும்? அந்த நிலத்தில் நின்றுட்டு எந்துன்னு சொல்ல முடியாது. அந்த நிலத்துக்கு சொந்தன்றதுக்கு ஒரு டைட்டில் டீட் கொடுக்குறான், ஒரு பத்திரம். அதில் உங்களை பற்றி எழுதியிருக்குது இது இவருக்கு சொந்தம்னு. இப்போ இந்த நிலத்துக்கு நீங்கள் சொந்தக்கார் என்பதுக்கு உறுதிப்பட நிச்சயத்தோட உங்களை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அத்தாட்சி, அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய நம்பிக்கையை அது உறுதிப்படுது. எந்த தான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போ வருதுன்னா என் பேரில் அது எழுதியிருக்கு. அப்போ இந்த விசுவாசம் என்பது கண்ணால் பார்க்காமல் போனாலும் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து ஒரு உறுதியும் ஒரு நிச்சயத்தையும் நமக்கு அது கொடுக்குது. அப்போ முதல்ல இந்த நம்பிக்கை சொல்லியிருக்கு பாருங்க, அது என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட எடுத்துக்காட்டு. உலகத்தில் ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஒரு ஆள் வந்து விசுவாசத்தில் வரணும்னா முதல்ல அவர் நம்பணும். நம்புதல் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் எந்த மனுஷனும் மேலே வரவே முடியாது. படிக்கிற பிள்ளைங்க கூட, நானும் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வருவேன் நம்பிக்கையோடு படித்தாதான் அந்த பிள்ளையும் உயர்ந்து வரும். கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு நம்பிக்கை தான், நல்லா பார்த்துக்குவார். ட்ரெயினில் ஏறும்போது கூட ஒரு நம்பிக்கை தான், இந்த டிரைவர் கண்டிப்பாக நம்மளை டெல்லியில் கொண்டு போய் இறக்கிடுவார்னு. எந்த நம்பிக்கையில் ஏறணும்? ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அது வந்து உறுதியாக இருக்குமா, நிச்சயமா ஸ்திரத்தன்மையாக சொல்ல முடியுமான்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்பிக்கைன்னு சொல்லும்போது ஒரு அதோடைய டெஃபினேஷன் இப்படி சொல்லுது, சில காரியத்தை நீங்கள் விரும்பி எதிர்பார்க்க, அதான் நம்பிக்கை. ஏதோ ஒரு காரியத்தை விரும்புகிறீங்க, அதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் விரும்பி எதிர்பார்க்குற காரியத்தை குறித்து ஒரு உறுதியும் ஒரு ஸ்திரத்தன்மையும் வேணும்னா அதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், அதுக்கு ஒரு டைட்டில் டீடு உங்களுக்கு தேவை. சும்மா பிளைண்டாக அப்படியே நான் நம்புகிறேன்னு சொல்ல முடியாது, அது ஏதாவது ஒன்று தேவைப்படும். ஒரு நிலம் எந்துன்னு சும்மா சொல்ல முடியாது, அதுக்கு டைட்டில் டீடு. அது இதை வச்சு சொல்கிறீங்க, இந்த பாருங்க பத்திரம் எழுதி எந்து தான் சொல்லி அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பேசுவீங்க. அப்போ சுகம் எந்து, சந்தோஷம் எந்து, ரட்சிப்பு எந்து அப்படின்றத நான் சொல்லணும்னா எனக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா விசுவாசத்தை கொடுத்துருக்கார். அந்த விசுவாசம் என்ன பண்ணால் நம்பப்படுகிற காரியத்தை குறித்த ஒரு உறுதியும் ஒரு ஸ்திரத்தன்மையும் நான் கண்ணில் காணாமல் போனாலும் அதை குறித்த ஒரு நிச்சயத்தை கொடுக்குது. அப்போ இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன், உலக பிரகாரமான நம்பிக்கை தோற்று போகலாம், ஆனால் தேவனுடைய நம்பிக்கை மகிமையின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், ரோமர் 15:6 நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன், எடுத்து பார்க்கலாம். ரோமர் 15:6 அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம். 15:4 ரோமர் 15:4 வேத புத்தகத்தை எடுத்துங்க, என்னோட கூட நீங்கள் பாருங்க. தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. அப்போ நான் நம்பிக்கை உள்ளவனாகும்படி எனக்கு எது கொடுத்துருக்கானா? தேவனுடைய வார்த்தையை. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை எனக்கு நம்பிக்கை உண்டாகும்படி கொடுத்துருக்க. தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமை ஆறுதல் நாம் நம்பிக்கை உள்ளவராகும்படிக்கு. நான் நம்பிக்கை உள்ளவனாகும்படி தான் கர்த்தர் எனக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்துருக்கார். வெறும் ஆறுதலுக்கு கிடையாது. சில பேர் இந்த வார்த்தையை ஆறுதலுக்கு கொண்டு எடுத்து படிப்பாங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்குது. இல்லை இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த தேவனுடைய வார்த்தையில் தான் கொடுக்கு. அந்த நம்பிக்கை எப்படின்னா முழுச்சியமாக நம்புறது. முழுச்சியமாக எப்படி நம்புறதுன்னா, அந்த நம்பிக்கையை குறித்து வேதம் சொல்லுது ரோமர்
நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தான் பார்த்தீங்கன்னா, நம்மளான் பார்த்தா நம்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலை இல்லா காட்டி கூட அவருடைய வார்த்தையை வச்சு, அதுதான் டைட்டில் டீடு மாதிரி, அந்த வார்த்தையை வச்சு சொல்றான், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவன் எண்ணி. அப்ப அவனுடைய நம்பிக்கைக்கு இந்த உறுதியும் இந்த ஸ்திரத்தன்மை எப்படி கொடுத்ததுன்னா, குழந்தை பிறக்கும், கண்டிப்பா பிறக்கும், ஆனா அது பிறக்கும் சொன்னாரு, நம்புறான், நம்புறான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. காரணம் என்ன, ஏறக்குறைய அவன் 100 வயதாயிட்டான், மனைவியோட கற்பம் செத்து போச்சு, ஆதியாமத்தில் எடுத்துக்கான ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போச்சுன்னு போட்டிருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நம்பிக்கைக்கு உறுதி எங்கிருந்து வந்தது, ஸ்திரத்தன்மை எங்க வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமா நம்பினான். நம்ப முடியாத சூழ்நிலையில் கூட வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையில் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எல்லாம் சொல்லுங்க, அதை தான் சொல்றேன், சொல்லுவோம் முழு நிச்சயமாய் நம்பி. இந்த நம்பிக்கையில ஒரு முழு நிச்சயம் வருது பாருங்க, அதான் விசுவாசங்க. நிச்சயமா, முழு நிச்சயமா, அது தெரியும், அது இல்லைன்றது இல்லை. ஏன் முழு நிச்சயமா சொல்றேன்னா, என் கண்ணு முன்னாடி இல்லை, ஆனா அது இருக்குது. இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறார். அப்படின்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது. என்ன இல்லைன்னா, என் கண்ணு முன்னாடி இல்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? சில நேரத்தில் உங்க வீட்டு பிள்ளையில உங்க மகளோ மகனோ உங்க கண்ணு முன்னாடி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு முழு நிச்சயமா தெரியும் இந்த பிள்ளை இங்கதான் இருக்குது. கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுங்க, முழு நிச்சயமா கூப்பிடுவீங்க. அது ரெண்டாவது ரூம்லயோ பக்கத்து ரூம்லயோ இருக்கும், இங்க இருந்து நீங்க கூப்பிடுறீங்க, கிச்சன்ல இருக்கீங்க. இப்ப கண்ணு முன்னாடி கிச்சன்ல இல்லை, ஆனா அது அங்க இருக்குதுன்னு தெரியுது. எங்க இருக்குதுன்னு, பக்கத்து ரூம்ல இருக்குதுன்னு தெரியுது. இருக்கிறதுனால நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னா, சந்தேகத்தோட இருக்கிறாள தெரியலன்னு சொல்ல மாட்டீங்க, அங்கதான் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடும் போதே முழு நிச்சயத்தோட கூப்பிடுறீங்க. அததான் வேதம் சொல்லுது, இந்த நம்பிக்கை என்னன்னா, இல்ல ஒண்ணுமே இல்லைன்றது இல்ல, என் கண்ணு முன்னாடி இல்ல, ஆனா உன்னதத்திலே சகலவித ஆசுவாத்தியம் கர்த்தர் எனக்கு ஏற்கனவே இங்க வச்சிருக்காரு. அப்ப நான் என்ன பண்றேன், அதை கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுறேன்னா, நம்பிக்கையோட கூப்பிடுறேன். எப்படி நம்புறேன்னா, முழு நிச்சயத்தோட. எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுவோம். ஆகவே இந்த நம்பிக்கையை குறித்து தேவன் அருமையான ஒரு படம் நமக்கு கொடுத்திருக்காரு, ஆத்தும நம்பி நங்கூரம் என்று வேதம் சொல்லுது. இந்த நங்கூரம் சொல்லும் போது இந்த படகு ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் பாருங்க. இந்த படகு ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, அந்த நங்கூரத்தை சமுத்திரத்தில் அந்த கடலில் அந்த பாய்ச்சுவாங்க. பாய்ச்சும் போது அந்த இடத்துல நின்றுடும், அது அலை அடிக்கும், காற்று அடிக்கும், ஆனால் அது உறுதியாக நிற்கும். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா, கீழே நங்கூரம் பாய்ச்சது மட்டும் இல்லை, போட்டில் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த போட்டில் இருக்கக்கூடிய அந்த செயின், அந்த கயிறு அதில் இல்லாமல் இங்கே வண்டி கடலில் பசங்க அது போயிடும். ரெண்டு முனையிலையும் உறுதியாக இருக்கணும். ஆமென். அப்போ எனக்கு தேவன் எனக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து, நான் என்னுடைய மனநிலையில பாதிக்கப்பட்டு நான் நம்பிக்கை விட்டு வழுவி அங்கே எங்கேயும் போயிடாதபடி கர்த்தர் சொன்ன வார்த்தையை கண்டிப்பா நிறைவேறுன்ற விதத்துல இந்த நம்பிக்கையை ஒரு ஆத்ம நங்குரமா நமக்குள்ள பாய்ச்சி வச்சிருக்காரு. இல்ல, விசுவாசிகள் சொல்லும் போது எப்படிப்பட்டவங்க நீங்க புரிஞ்சுக்கணும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், எதிரடியாக இருந்தாலும், நம்புறதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளாக கட்டி கூட உடனே நீங்க வந்து ஏதோ ஒரு பிற்போக்கான எண்ணங்களை மனதில் டெவலப் பண்ணி ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குதாக்கும் அப்படி இருன்னு சொல்லி நீங்க உங்க மனசு அலப்பாய விடாம, கால தாமதமானாலும் வாக்கு பண்ணினவர். அப்ப தேவன் நமக்கு ஒரு சில காரியத்தை செய்யணும்னு சொன்னா, நமக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். பக்கம் சொல்லுங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம். திரும்ப சொல்லுங்க, இந்த கெஞ்சி அழுதவன்ன கிடைச்சிடும்ன்றது இல்லை, விசுவாசத்தில் வாங்கிக்கணும். உங்க விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென். சரி, நம்ம பார்க்கலாம் மத்தேயு 9:27 நம்ம படிக்கலாம். இங்கே ஒரு சம்பவத்தை நமக்கு பார்க்க முடியும் பாருங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு போதிக்கிறது முன்னாடி சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் திருப்பிக்கங்க, மத்தேயு 9:27 வச்சுக்கலாம். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் நினைக்கிறீங்களா அதுதான் நடந்ததுன்னு? நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் எழுதுறதுக்கு இடம் போதாது. கவனிங்க, முதலமைச்சர் நல்லா கவனிங்க. இப்போது எனக்கு வந்து
எழுதுறதுக்கு பாருங்க, இந்த மாதிரி பேப்பர்லாம் நிறைய இருக்குது போல. அந்த நூற்றாண்டில் அந்த காலங்களில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர்லாம் பெரிய டிமாண்டு. இப்போ நான் 2 எழுதி கிறுக்கி போட்டு குப்பையில் போட்டுருவேன். நான் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நிறைய பேப்பர் நான் நீங்கள் பார்த்து எப்படின்னு தெரியாது. நான் ரீலாம் வாங்குவேன், ரீம் வாங்கி வச்சேன். A4 ஷீட்டுக்கு நிறைய வாங்கி வச்சேன். எழுதுவேன், சரியா இல்லை கிழிச்சு போட்டு திருப்பி குப்பையில் போட்டு திருப்பி எழுதுவேன். அந்த மாதிரிலாம் அந்த நாளில் எழுத முடியாது. பேப்பர்லாம் ரொம்ப பேப்பர் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அவங்க எதோ ஒன்று எழுதி வச்சிட முடியாது. எழுதும்பொழுது எல்லா சம்பவத்தையும் எழுதுறதுக்கு முன்னாடி எந்தெந்த காரியெல்லாம் விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியான உதவினால ஏவப்பட்டு இது நமக்கு எப்படி போதனையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சில பிரச்சனைகள் சந்திக்கும் பொழுது இந்த சம்பவங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அது உங்கள் விசுவாசத்தை பில்டப் பண்ணி கட்டி எழுப்பணுன்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் ரொம்ப எழுதியிருக்குது. இன்னும் சில நேரத்தில் வேதத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ராத்திரி கெட்ட கணம் வந்தால் பைபிள் எடுத்துட்டு வச்சு 2 வசதிகாரம் படிப்பாங்க. அது அவங்களுக்கு அது ஒரு ஏதோ ஒரு மதத்திலிருந்து வந்ததுனால உண்மையான ரட்சிப்பு என்னன்னு தெரியாதனாலேயும் சரியாக சபையில் போதிக்காதனாலேயும் இது இந்த புத்தகம் ஒரு மத புத்தகம் மாதிரி இதில் ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை எடுத்து வச்சு 2 அதிகாரம் படிச்சுட்டு முத்தி கொடுத்து வைக்கிறவங்க உண்டு. நான் நீ பேசுகிற தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து கத்தோலிக் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து பாருங்கள், அந்த பைபிளுக்கு ஒரு புகை போடுவோம், தூபம் போட்டுருவோம். அது மதங்கள் சொல்லி கொடுத்தது. ஆனால் இது என்ன, இதில் என்ன இருக்குது, ஏன் இந்த சம்பவங்களுங்கெல்லாம் எழுதியிருக்குன்னு பார்க்கும்போது எழுதும்போது ஒவ்வொரு சம்பவத்தையும் ரொம்ப கருத்தாக எடுத்து அது நமக்கு எப்படி பிரயோஜனப்படும் அதை வச்சு எப்படி போதிக்கலாம் என்பதை குறித்து ரொம்ப யோசித்து ஆவியான உதவியோட சில சம்பவங்கள் நமக்கு எழுதியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும். அப்போ இது வந்து லேசாக எடுத்துக்கூடாது, எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகம் 9:27 நமக்கு சில காரியத்தை வந்து மத்தேயு மற்றும் மற்ற சீஷர்கள் கூட இருந்தவங்க இதெல்லாம் வச்சு நமக்கு இந்த விசுவாசத்தை குறித்து என்ன எப்படி என்ன எவ்வளோ அது முக்கியம் என்பதை வலியுறுத்துறதுக்கு சில சம்பவங்களை திரும்ப மத்தேயு புத்தகத்தில் பார்க்கலாம், மார்க்கில் பார்க்கலாம், லூக்கால் பார்க்கலாம். இதை வந்து திரும்ப திரும்ப எழுதியிருக்காங்க. அப்படின்னா இதை வச்சு நிறைய தடவை இவங்க பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஆதி திருச்சபையில் கண்டிப்பாக இதை சொல்லியிருக்காங்க, இல்லைனா இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டு இல்லை. நீங்கள் கவனிக்கணுங்க, நீங்கள் ஏதோ ஒரு ஊழியக்கார் வராரு சபையில் இருக்காருன்னு உடனே நீங்கள் அவர்கிட்ட போய் நம்ம தலையை கொடுத்துட்டோம்னா சரியாயிடும்ன்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதில் வேற நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, வரம் பெற்று வந்திருக்கிறாரு நீங்கள் போய் ஜெபம் பண்ணிக்கிங்க. அது வேற இருக்காங்க சில பேர், வரம் பெற்று வந்திருக்கிறாரு நீங்கள் போனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். வரம் பெற்றவர் இன்றைக்கி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் போயிட்டாருன்னா அதோட முடிஞ்சிச்சு, வரம் அவர் போயிட்டார், அவர் போயிட்டாருன்னா உனக்கு ஒன்றும் நடக்காதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய அற்புதம், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய அதிசயங்கள், உங்கள் சுக வாழ்வு இன்னொருத்தர் கையில இல்லை, நீங்க விசுவாசிச்சா அதை தான் அவங்க கொண்டு வந்தாங்க. ஏன்னா பேதுரு ஒரே இடத்துல இல்லை பாருங்க, மார்க் ஒரே இடத்துல இல்லை, யோவான் ஒரே இடத்துல இல்லை, அவர்கள் ஊழியத்தில் பல இடத்துல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் அந்த இருக்கக்கூடிய சபைகள் அடிக்கப்படுது, உடைக்கப்படுது. அவர்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பாஸ்டருக்கு நிறைய பேர் விசிட்டிங்லே வேறு நேரத்தை ஓடிட்டு இருக்காங்க, வீடு வீடாக போய் ஒவ்வொரு வீடாக போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் விசிட்டிங்கை பண்ண முடியாது, அவ்வளோ ஒரு 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 கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் விசுவாசி தீங்கு நாள்லையும் கஷ்டத்துலேயும் தேவன் அவர்களை அழைத்த அந்த அழைப்பை அவங்க விட்டுவிடாதபடி சில காரியத்தை செய்து முடிக்க திராணி பலன் வரும்படி விசுவாசத்தை ஊக்குவிச்சு அதனால தான் நல்லா வாழ முடியும் என்பதை ரொம்ப அருமையாக கொண்டு வராங்க. அப்போ இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 9:27 இப்போ நான் படிக்கிறோம் பாருங்க. இயேசு அப்படி விட்டு போகையிலே 2 குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்றார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின் வந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுதுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி. அப்போ இங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உனிங்க நீ ஒரு காரியத்தை பெறணும்னா அவருக்கு வல்லமை இருக்குது. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இயேசுநாதர் கேட்கிறாரு, இதெல்லாம் அவங்க உஷாரா கவனிக்கிறாங்க பாருங்க. அவர் எப்படி டீல் பண்றாரு, எப்படி பேசுறாருன்றத சீஷர்கள் பக்கத்துல இருந்து எல்லாம் கவனிச்சுட்டு இருக்கான். அவர் கேட்கிறாரு, என்னிடத்தில் வல்லமை உண்டு என்பதை நீங்க விசுவாசிக்கலாம் கேட்கிறாரு. சரி, வல்லமை இருக்குது, ஆமா ஆண்டவரே விசுவாசம், சரி அது மட்டும் போதாது, நீ விசுவாசிக்கணும். அப்ப அவர்களுக்கு சுகம் பெற்ற உடனே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், என் வல்லமை சுகமாக்குச்சுன்னு சொல்லல,
நீங்க வேணா அங்க பாருங்க, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் அப்பொழுது அவர்கள் அவருடைய கண்கள் தொட்டு, கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அப்ப அவர்கள் விசுவாசத்தின்படி ஆச்சு. எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா சொல்லணுமே. நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் வரத்தின்படி எனக்கு ஆகுது, அவர்கிட்ட இருந்த வல்லமையினால எனக்கு சுகம் வருது. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, இயேசுநாதருடைய ஊழியத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இன் இஸ் ஓன் டவுன், அவர் சொந்த பட்டணத்துல, ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் மெனி மிரக்கிள்ஸ், நிறைய அற்புதம் அவரால் செய்ய முடியல. அப்ப ஒரு வல்லமை இல்லைன்றதல்ல, அங்க இருக்கிற ஜனங்க விசுவாசிக்கல. அப்ப அவர்கள் வாழ்க்கையில நீங்க இதை வந்து எழுதும் பொழுது ஒரு காரியத்தை அவங்க நல்லா ஆணித்தரமா நல்ல தெளிவுபடுத்தி அவங்களுக்கு ஒரு காரியத்தை என்ன சொல்லி கத்து கொடுத்தாங்கன்னா, வல்லமை இருக்கிறது உண்மை. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை நன்மை கிடைக்கல உடனே நமக்கு பாஸ்டருக்கு வல்லமை இல்லைன்னு, அந்த ஊழியக்காருக்கு வரமே இல்லை, அவர் இது சரியில்லை அப்படின்ற மாதிரி இப்போ ஜனங்க அப்படிதான் அந்த ஒரு மனப்போக்கில் போயிட்டாங்க. ஆனா நீங்க தெரிந்து கொள்ளுங்க, இன்னொருடைய வல்லமையில உங்களுக்கு சுகம் கிடைக்கல, நீங்க விசுவாசிச்சாதான் கிடைக்கும். அப்ப அவனுக்கு சுகம் கிடைச்ச உடனே அவர் கிட்ட எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசம் கேட்டாங்க, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அப்ப நம்ம எதையும் பெறணும்னா விசுவாசம் இல்லாம பெறவே முடியாது. அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன் அந்த விசுவாசம், நம்பிக்கொண்டிருக்க காரியத்துக்கு ஒரு உறுதியும் ஒரு ஸ்திரத்தன்மையும், நம்பி வராங்க அந்த நம்பிக்கைக்கு ஒரு உறுதியும் ஸ்திரத்தன்மையும் கொடுக்கறதுதான் விசுவாசம். முழுச்சமா நம்பும்படியாக தேவன் இன்றைக்கு நமக்கு அவருடைய விசுவாசத்தை கொடுத்திருக்காரு. ஆகவே என்னுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா, நீங்க அவரை விசுவாசிக்க கூடியவர்களா இருக்கணும். ஆமென். இன்னொரு சம்பவம் கூட நான் எடுத்து காட்டுறேன், மார்க்கின் சுவிசேஷம் 9:17 நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். மார்க்கின் சுவிசேஷம் 9:17, அங்கே ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன் இருந்தான். அவர்கள் சீஷர் இடத்துல கொண்டு வராங்க, அவங்க சீஷர்களால் அவங்கள அந்த பேயை தரத்த முடியல. அது நிறைய நேரம் அந்த மனுஷனை பிடிச்சி கீழே தள்ளுது, நுரத்தள்ளி கீழே விழுறான், நெருப்பிலையும் தண்ணியிலையும் பிசாசு கீழே பிடிச்சி தள்ளுறான். சீஷர்களை கொண்டு போனால் அவங்களால சுகமாக்க முடியல. அப்போ உடனே அவன், சரி இவங்களுக்கு பவர் கம்மி, இவர்கிட்ட வந்தால் நல்லாயிடும். இதுதான் இதுதான் இன்னைக்கு இந்த ட்ரெண்ட், இப்படி தான் போயிட்டு இங்க போடுறது. அவர் சரியில்லைன்னா அன்னோரால பிடிக்க வேண்டியது, அவர் கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் பவருங்க, அவர் கை வச்சா சரியாயிடுன்ற மாதிரி. இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் படிக்கும்போது இப்படிதான் இவங்களுடைய மனப்போக்கு போச்சு. அவங்க ஒன்றும் அப்படியே எழுதலை, அதை நீங்க நோட் பண்ணணும். இல்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன பாருங்க, வேதம் சொல்கிறது அங்க பாத்தீங்கன்னா, போதகரே ஊமையான ஆவி பிடித்த மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை கீழே அலைகழிக்கிறது, அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், திறத்தி விட முடியும் சீஷிடத்தில் கேட்டேன், அவர்கள் கூடாமற் போயிற்று. அவர் பிரதியுத்திரமாக என்ன சொன்னார் பாருங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட சீஷர்களை அதட்டுறார். அப்ப என்னத்துக்கு என்ன சொல்றாரு, நான் செய்யணும்னு அவசியம், நீயே செய்திருக்கலாமே. விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைகழித்து அவனை தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அவனை கேட்கிறாரு, எவ்வளவு நாளா இவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு. அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது என்றான், இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்க மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவிதான். என்ன சொல்றான், அங்க கொண்டு போயிட்டேன், இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன், நீங்க ஏதாவது பண்ணுவீங்களா, நீங்க ஏதாவது செய்தா செய்யுங்க, இல்லைன்னா நான் இடத்த பார்த்துட்டு போறேன் என்ற மாதிரி பேசுறான். நான் ஏற்கனவே சீஷர்களை கொண்டு வந்துட்டேன், அவங்க ஒன்றும் பண்ண முடியல, இப்ப நீர் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இயேசு அவனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு. அங்க ஒரு வார்த்தை மிஸ், என்ஐவியில் படிச்சீங்கன்னா, நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன், அதுல இங்கிலீஷ் பைபிள் எப்படி போடுறோம்னா, எஸ் அவர் சொல்றார், நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, என்னால கூடும். சொன்னாரு, நீ சொல்ற என்னால முடியுமான்னு, என்னால கூடும், ஆனா என்னால கூடும் என்றது இப்ப பிரச்சனை இல்லை, நீ விசுவாசிக்கிறேன்னு கேக்குறாரு.
அது இல்லை, தமிழில் வரல. அவன் கேட்கிற ஆண்டவரே நீர் ஏதாவது செய்யக்கூடுமா? நான் சொல்ல எஸ் ஐ கேன் டூ, நான் செய்ய முடியும். ஆனா நான் செய்வேன்றதை நீ விசுவாசிக்கிறியா? கவனிக்கிறீங்களா? நான் இப்பவும் சொல்றேங்க, தேவனால் எல்லாம் கூடும். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, துக்கம், வேதனைகள், வாழ்க்கையில் எத்தனை சவால் வந்தாலும் கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லைங்க. மாத்திரை மருந்து சுகம் கொடுக்காதது கூட என் கர்த்தரை விசுவாசிச்சா வியாதி சுகமாகாத வியாதியே கிடையாதுங்க. அவரால் கூடும், அவரால் கூடும். இப்போ நமக்கு விசுவாசிகளுக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்துக்குள்ள வராத பொழுது அவங்களுக்கு சில அனுபவங்கள் இருக்கு. அவங்க எதுவுமே விசுவாசிதே கிடையாது. கூட்டத்தில் இந்த மாதிரி ஹீலிங் குருசேட் இல்லை டெலிவரன்ஸ் மீட்டிங் அப்படி இப்படின்னு வைக்கும்போது, அந்த இடத்துல ஒருவர் தன் பிரசங்கம் பண்ணும்பொழுதும் அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு வல்லமை வந்து அவங்களை தொட்டு சுகமாகிட்டோம். அவங்களுக்கே நம்ப முடியல. அவங்க சொல்றது நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே நம்பலைங்க, சும்மா வந்தேன் எனக்கு சுகமாயிடுச்சுன்னு. இப்போ அந்த சுகமான பிறகு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி தான் கத்தை செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க. இந்த மனுஷன் விசுவாசத்துக்குள்ளே வர்றதுக்கு அவனுக்குடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு ஓப்பனிங், ஒரு டச், தேவனுடைய தொடுதல். கர்த்தர் அவனை தொட்டார். இப்போ அந்த மனுஷனை தொட்டு அவனை விசுவாசியாக ஆக்கிட்ட பிறகு சொல்கிறாரு, இனிமேல் நீ அங்கே எங்கேயும் ஓடிட்டு கூடாது, நீ எங்கிட்ட உறவு வச்சுக்கணும், நீ எங்கிட்ட பேசணும், நான் நல்லவர், நீ ருசிக்கணும். இப்ப நீ ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, இனி நீ அந்நியம் கிடையாது, இனி நீ வாக்கு தத்துவங்களுக்கு தூரமா கிடையாது. ஒரு காலத்துல நீ தேவனற்ற நிலையில இருந்த, நம்பிக்கையற்ற நிலையில இருந்த, ஆனா என்னைக்கு என்ன சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டியோ, நீ என்னோட பிள்ளை, என் பிள்ளையானா என்னோட கூட நான் என்னென்ன சுதந்திரிச்சனோ அத்தனையும் நீயும் கூட சுதந்திரிக்க முடியும். அப்போ ஒரு சபையை கூட்டுறாரு. கதை சொல்றாரு, நீ வந்து இந்த மாதிரி விசுவாசிகளை வந்தவொடனே அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசு தாவியில ஞானஸ்நானம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்ல, அவங்களுக்கு நான் உனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை போதி கவனிக்கிறீங்களா, டீச் பண்ண அவங்களுக்கு, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, அப்ப என்ன சொல்லி கொடுத்திருக்காரு? இப்படிப்பட்ட சில நேரங்கள் அவர்கள் விசுவாசத்தை தூண்டுவிக்கும்படி, எந்த ஒரு காரியத்தை பெறும்படி விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல கற்றுக் கொடுத்த உடனே அவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்த இடத்துலாம் ஒரு காரியத்தை மேற்கோள் காட்டி, வரக்கூடிய சந்ததிகள் நன்றா வாழறதுக்கு, விசுவாசத்துல வாழறதுக்கு சில சம்பவங்களை எடுத்து ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்ததெல்லாம் எல்லாவற்றையும் எழுதாம, எது சொன்னா உங்க வாழ்க்கையில விசுவாசம் வரும் என்ற விதத்துல சில காரியங்கள் நமக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு முடியும், இருக்கட்டும், ஆனா அவர் சொல்ற நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சொல்லுவோம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். திரும்ப சொல்லுங்க. ஆமா, திரும்ப சொல்லுவோம். ரட்சிப்பு எப்படி வந்தது? உங்களுக்கு சுகம் கிடைத்ததில்ல ரட்சிப்பு. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொடுதல் ஏற்பட்டுச்சு, என்கவுண்டர் வித் காட், தேவனுடைய தொடுதல். அப்புறம் சபைக்கு வரும், அங்க ஒரு டீச்சர், அங்க ஒரு போதகர், அங்க ஒரு பாஸ்டர் இருந்து பிரசங்கம். உன்னை ஆசீர்வதித்தே உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, அதை தடை செய்யாதே.